வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான ஜாக் ஃப்ரூட் புட்டிங் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ஒரு சூப்பரான டெசர்ட்டாக இருக்கும். அதுவும் ஜாக் ஃப்ரூட் ரொம்ப பிடித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டெசர்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்கு. அது மட்டுமே ரொம்ப குறைவு தான். ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட், இங்கே ஒரு பவுலில் 500 கிராம் அளவு பலாப்பழத்துடைய விதையை எடுத்து, வெறும் பழத்தை மட்டும் வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பலாப்பழத்தை நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை எடுத்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இந்த பலாப்பழத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கிறது நல்லா இனிப்பான பழம், அதனால் வெறும் 2-3 டேபிள்ஸ்பூன் சேர்த்தாலே போதும். ஒருவேளை நீங்கள் வாங்குகிற பழத்தில் கொஞ்சம் இனிப்பு இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு 2-3 அப்படின்றத 4-5 இல்லை 5-6 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு முறை எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுப்போம். இது லைட்டாக கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரியே இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் இது கூட 5-6 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளாரோடு 5-6 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து கரைத்து வச்சுருந்த கார்ன்ஸ்லரி சேர்த்துக்கலாம். இப்போது இதை கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இது கெட்டியானதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஜாக் ஃப்ரூட் பியூரி இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போஷன் பண்ணிக்கலாம். அதை ஒரு 20-25 மினிட்ஸ் நல்லா செட் பண்ணதன் பிறகு எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் போஷன் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான சுலபமான ஜாக் ஃப்ரூட் புட்டிங் செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான டெசர்ட், ஒரு 20 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.